எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சும்மா ரெண்டு மூணு இன்சிடெண்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி நடந்திருக்கு. சரி, இதை உங்களுக்கும் இதெல்லாம் நடந்திருக்குமே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குமே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா அதை கூட பாருங்கள். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ரெண்டு மூணு விஷயங்கள் தான். இன்றைக்கி ஒன்று வந்து காலையில் கொஞ்சம் பெட்ரோல் போட வேண்டியிருந்துச்சு. இப்போல்லாம் அந்த டூ வீலர்லாம் கூட அந்த ஸ்பீடா மீட்டரில் பக்கத்துலேயே நமக்கு அந்த ஃபியூல் மீட்டர் இருக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அதனால் இதை போட்டுடணும் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இப்போ போட்டுருவோம்னு சொல்லிட்டு போனேன். நான் எப்பயுமே இந்த பம்பில் தான் போடுவேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. நமக்கு வேறு டைம் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அந்த பக்கம் போனேன். அந்த பம்பிலையும் நான் எப்போயோ போட்டிருக்கேன். அங்கே போட உடனே அந்த கீக்கு பக்கத்துலேயே சீட் ஃபியூயல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன்லாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதையே நம்ம கொஞ்சம் கரெக்டாக அமுக்கணும்னு சொல்லி இல்லாட்டி மாற்றி ப்ரெஸ் பண்ணிவிடுவோமேனு சொல்லி சின்ன பதட்டத்திலே நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பையன், சார் பவர் தான் இருக்குது, சாதா இல்லை அப்படின்னாப்புல. இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இதை நான் பார்ப்பேன், ஆனால் நான் இதுலேருந்து தள்ளி போயிடுவேன். இது எதுக்கு விலையும் கொஞ்சம் கூட இருக்கும்போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே நான் திறந்தேன், பையன் போட்டாப்புல அப்படி ஆக்சிலேட்டரில் திரும்பி பார்த்தேன். இந்த பவர் எதுவும் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் எட்டலை மனசுக்கு. அப்படி வந்துக்கிட்டு இருந்தேன். வீட்டில் சொல்லியிருந்தாங்க வர்றப்பையே, நீங்கள் வந்து வர்றப்ப வாஷிங் மிஷினுக்கு லிக்விடு வாங்கிட்டு வந்துடுங்க, பவுடர் வேண்டாம், லிக்விடுலேயுமே பாட்டில் வேண்டாங்க, ஷாஷையே வாங்கிட்டு வாங்க, நம்ம அதை ஊற்றிக்கலாம், பத்து ரூபாய்க்கு மேலே அதில் நமக்கு ஒரு செலவாகும், போன தரம் மாறி அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் நிறுத்தினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் வச்சு, போன தரம் நல்ல அர்ச்சனை வாங்கினேன், அதனால் இந்த தடவை தப்பு பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஸ்டடியாக நான் போயிட்டு அந்த செக்ஷனுக்கு போனேன். அங்கே ஒரு பொண்ணு நின்றுச்சு, டக்குன்னு திரும்பி சார் என்ன சார் வேணும் அப்படின்னு, ஏமா இந்த வாஷிங் மிஷின் லிக்விடு கொடுமா அப்படின்னு தான் நான் சொன்னேன். எவ்வளோன்னு கேட்டுச்சு, அரை லிட்டரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். அப்போ திருப்பி கேட்டுச்சு, இந்த காலையில் கேட்ட மாதிரியே இருந்துச்சு, அந்த பையன் கேட்ட மாதிரியே, டாப் லோடா ஃப்ரண்ட் லோடா அப்படின்னுச்சு. நான் ஒரு நிமிஷம் தடுமாறிட்டேன். ஏன்னா நம்ம இந்த ஷாஷே அதே ஞாபகத்தில் இருந்ததுனால, இல்லை நம்ம வீட்டில் மேலேருந்து தானே துணி போடுவோம், ஃப்ரண்ட்டில் போட மாட்டோமே. முத முதல்ல மிஸ்ஸஸ் சொன்னது வேறே இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஃப்ரண்ட் லோடுனா உள்ளே துணியை போட்டுட்டால் நடுவில்லாம் இன்னும் ரெண்டு துணியை சேர்க்க முடியாதுங்க, மேலே டாப் லோடுனா எப்போ வேணாலும் இன்னும் ரெண்டு துணி சேர்க்கலாம். இது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அந்த பொண்ணு திருப்பி, சார் டாப் லோடா ஃப்ரண்ட் லோடான்னு கேட்டேன் சார் அப்படின்னுச்சு. இல்லைம்மா மேலேருந்து தான் போடுவோம், அப்படின்னா டாப் லோடு தாங்க இந்தாங்க அப்படின்னுச்சு. அப்படி ஒரு பேமெண்ட் அங்கே போய் கொடுத்துட்டு அப்படி வந்துக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை தப்பாக அந்த லிக்விடை ஊற்றிட்டோம்னா ஃப்ரண்ட் லோடை தூக்கி டாப் லோடை ஊற்றிட்டா அது என்ன செட்டையாக பிடிச்சி என்னப்பா என்னை மாற்றி ஊற்றிட்டான்னா அந்த லிக்விடு கேட்க போகுது, இது போய் என்ன பண்ணும், எப்படி சுற்றும், இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி மனசில் யோசிச்சுட்டே அப்படி வந்த ஆமாம் அருளானந்த நகர் இப்படி வந்தீங்கன்னா யாப்பனார் அந்த கிராஸ் ஒன்று வருங்க, இந்த டேர்னிங் தான் ரொம்ப ஜாக்கிரதை. இந்த இடத்துல வர்றப்போ நீங்கள் என்ன தான் யோசித்து வண்டி ஓட்டுனாலும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். எல்லாருமே வந்து நாலு பக்கமும் வண்டி வரும், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு தஞ்சாவூரில் ஒரு இடம் இந்த இடம். அப்படி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பால் கடையில் தான் நான் பால் வாங்குவேன். சரி, வீட்டில் ஒரு அரை லிட்டர் வாங்கிட்டு சொன்னாங்க, எப்பயும் வீட்டுக்கு வந்துடும், இன்றைக்கி ஏதோ பத்தலை போல இருக்குது அதுக்காக சொல்லியிருந்தாங்க. பார்த்தேன் அந்த பையன் நின்றுக்கிட்டு இருந்தாப்புல, அவர் முகமே கொஞ்சம் சரியில்லை. சார் இப்போ தான் சார் தீந்துச்சு அப்படின்னாப்புல. ஏன்னா இந்த பால் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பால் அப்படியே காய்ச்சிறப்பே மஞ்சளாக இருக்கும், அது எனக்கு நல்லா தெரியும். என் மிஸ்ஸஸ் வந்து வெண்ணையே அதில் எடுத்துருவாங்க, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பால். சரி என்னடா இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் வந்து ஒரு பிராண்டட் பால், அங்கே ஒரு பையன் நின்றுட்டு இருந்தாப்புல, அவன்கிட்ட போய் அரை லிட்டர் பால் தம்பி அப்படின்னு தான் நான் சொன்னேன். உடனே அந்த பையன், என்ன கலர் சார் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. என்ன கலரா, இல்லை தம்பி ஏதாவது ஒரு கலர், என்ன சார் இப்போ போய் இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பால் நிறையா இருக்குது சார் அப்படின்னு. என்னென்ன இருக்குது சொல்லுப்பா அப்படின்னு. ஸ்கிம்டு மில்க் இருக்குது, டபுள் டோன் மில்க் இருக்குது, ஃபுல் க்ரீம் இருக்குது, டயட் இருக்குது சார், ஹை க்ரீம் லோ. ஆனால் அந்த பையன் நிறையா அதுக்காக பிஹெச்டியெல்லாம் படிச்சிருப்பாப்புல போல இருக்குது. ஏ அப்போ அநியாயத்துக்கு நிறைய விளக்கம், அதை நம்மளை பார்த்தோம்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாப்புல பையன். என்னடா ஒரு பாலில் இவ்வளோ இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன பிள்ளையில் நாங்களே பால் விற்றுருக்கோம். அப்போ எங்கள் அம்மா சொன்னது கூட எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குது, எப்பா இந்த ரோட்டாவை வச்சுரு, இது வந்து அந்த அம்மா வந்தால் கொடுக்கணும், ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பசும்பால் தான், மாற்றி கொடுத்துடாத எருமை பால் இது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ பசும்பால் எருமை பால் தெரியும்,
பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அது கண்டுபிடிக்க ஒரு மீட்ரு, அப்போ பால் மானின்னு சொன்னாங்க, அதை லாக்டோ மீட்டர் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் படித்தா அது தெரியுது. அப்போயே எனக்கு ஒரு டவுட்டு, தண்ணிக்குள்ளே இருக்கிற பாலை இந்த மீட்ரு எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் இந்த பால், இந்த கலரு, பாக்கெட்டு, டயட்டு, இது எதுவுமே நமக்கு புரியல. ஒரு சின்ன குழப்பத்தோடு தான் அந்த பையன்தான் ஒரு ஏதோ ஒரு கலர் எடுத்து கொடுத்து இதை வச்சுங்க சார் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. விலையும் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விலையாக இருக்குங்க. எனக்கு அப்போ தான் ஒன்று தெரிஞ்சிச்சு, நல்ல வேலை மாட்டுக்கு இதெல்லாம் தெரியாது. மாட்டுக்கு இப்படியெல்லாம் விலை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இல்லை இல்லை எனக்கு ஏசி போடு, எனக்கு மொபைல்லாம் வாங்கி கொடு, அப்போ தான் நான் பால் கொடுப்பேன்னு அதுவே சொல்லிவிடும். அதனால் அந்த குழப்பத்திலே இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, இன்றைக்கி இன்னொரு வேலையும் கூட அவங்க சொன்னாங்க, அரிசி வர்றப்போ வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் அப்படி வந்து திரும்பி அண்ணா நகர் 14வது தெரு, நல்லா ஞாபகம் இருக்குது, அப்படி வந்து அப்படி வந்தீங்கன்னா ஹரிஷ் இட்லி கடை, அதையும் தாண்டி எப்பயுமே இந்த ரெண்டாவது மளிகை கடைக்கு நான் வருவேன். அந்த ரெண்டாவது மளிகை கடை வந்து பேர் என்ன, ஆர்விஎம் மளிகை கடை இதாங்க. அவர் ஓனர் பேர் கூட நல்லா ஞாபகம் இருக்குது, ராஜேந்திரன். அவர் அவர் எப்பயுமே இருப்பார். அவர் அங்கேருந்து ஒரு அண்ணன்னு வர, நாங்கள் எதுக்கே ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, எல்லாருமே சாஃப்டாக இருக்கும். அந்த சேல்ஸ்மேன்லாம் எனக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும். அவங்க ஏதோ ரெண்டு மூணு ஜாமான் அப்பப்போ ஜாமான் வாங்குறாள், அதனால் இன்றைக்கி அவர்கிட்ட நானே அண்ணன், அதனால் அவர் கிட்ட வந்துட்டார். கையில் தான் கட்டியிருப்பார், நல்ல ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப நாளாக வச்சுருக்காரு, 50-60 வருஷமாக மளிகை கடை வச்சுருக்காருன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட அண்ணா கொஞ்சம் புழுங்கரிசி வேணும் அப்படின்னா, என்ன வேலைன்னாரு நான் சொன்னேன், அதனால் கொஞ்சம் நல்லதாக கொடுங்க அப்படின்னா. அப்படி பக்கத்தில் ஒரு சின்னதாக இன்னொரு கடை மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட 50-60 சாக்கு திறந்தே இருக்குது, எல்லாமே வெள்ளை கலராக இருக்கும். இதில் எப்படி இந்த அளவு கண்டுபிடிக்குது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அப்படி டக்குன்னு திரும்பி, ஆனால் குக்கராக நம்ம வீட்டில் வடிக்கிறதான்னாரு. அம்மா வடிச்சிருக்காங்க, நம்ம வீட்டுக்காரங்க குக்கர் விசிலு இந்த சத்தம் தானே வரும், இவர் என்ன புதுசாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே நம்ம வீட்டில் குக்கர் தான் அப்படின்னு, அப்போனா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கிலோ அரிசி அப்படியே வாங்கிட்டு நான் இந்த பக்கம் பார்க்குறேன். ஒரு அம்மா, அந்த கோதுமை மாவு இல்லைங்க, அது இல்லை, அது இல்லை, செலக்ட்ன்னு இருக்கும் பாருங்கள், வேறு கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. திருப்பி இவங்க, தோரம்பருப்பு 1 கிலோங்க, சாதா வேண்டாம், அன்பாலிஷ்டு வேணுங்கிறாங்க. அவங்க சொல்கிறப்ப அவ்வளோ ஸ்டைலாக இருந்துச்சு அந்த அன்பாலிஷ்டே, இது என்னடா என்னென்னமோ இருக்குது, சாப்பிட்ற பொருளில் என்னென்னமோ இவங்க புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பெட்ரோல் கூட போடுறதுக்கு நமக்கு இவ்வளோ நாலேஜ் தேவைப்படுது, அதனால் பிள்ளைங்களெல்லாம் எப்படியாவது நல்லா படிக்க வச்சுருந்துப்பா, சாதாரணமாக வாழ்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப அறிவு தேவைப்படுது இந்த உலகத்தில் இப்போ அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் வண்டியை ஓட்டிகிட்டே வர்றேன். நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னதுனால இனிமே இது பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க. எள்ளுன்னா எண்ணெயாக இருக்கணும், இப்படி தான் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. எண்ணெய்னா இதயம் நல்லெண்ணெயாக இருக்கணும், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்பெல்லாம் கடலெண்ணெய் அப்படின்னு சொன்னாலே அது மந்திரா தாங்க. இது லேட்டஸ்ட்.